ஹலோ விவர்ஸ், ஃபஸ்ட் என்னோடய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நேற்று டிஎன்எஃப் யூஎஸ்ஆர்சியினுடைய ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கான ரிசல்ட் வந்துருந்து இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ்லாம் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட்ஸும் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தாங்க இந்த வீடியோ. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதை பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கான ஃபஸ்ட்டு டவுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்டு வந்து 2 or 3 மார்க்ஸ் வந்து உங்களை விட கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க, பட் அவங்க செலக்ட் ஆகிட்டு இருப்பாங்க, உங்களால் செலக்ட் ஆக முடிஞ்சிருக்காது, இது ஏன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து நிறைய ஷிஃப்ட்ஸில் நடந்துச்சுங்க, ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் கொஷின் பேப்பரோட டஃப்னஸ் லெவல் வேரி ஆகிருக்கும். உங்களுக்கு ஈஸியாக கேட்டிருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து கொஷின் பேப்பர் டஃப்பாக கேட்டிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆன்சர் கீ பார்த்துட்டு கேல்குலேட் பண்ண மார்க்கை வச்சு அப்படியே வந்து அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் போட மாட்டாங்க, அதை நார்மலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன நார்மலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஷார்ட்டாக சொல்கிறேன். டஃப்பாக கொஷின் பேப்பர் கேட்டிருக்கவங்களுக்கு 5 to 10 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, தென் ஈஸியாக கொஷின் பேப்பர் கேட்டிருக்கவங்களுக்கு 5 to 10 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அது ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்குங்க. அதை பற்றிலாம் நான் வந்து ஃபார்முலா போட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ப்ரீவியஸ் ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான வீடியோவில் போட்டிருப்பேங்க. உங்களுக்கு வேணால் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து அடுத்த ப்ராசஸாக உங்களுக்கு ஆன்சர் மார்க்கை நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி வெப்சைட்லேயே இப்போ அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நார்மலைசேஷன் மார்க் எப்படி இருக்குது அப்படின்றத, ஓகேங்களா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் ஒருவேளை மணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா, ஒருவேளை மணி வாங்கிட்டு இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா நிறைய பேருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. நீங்கள் நினைக்கிற தப்பு கிடையாது, ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் போஸ்ட்டுக்கானது வந்து இந்த மாதிரி தான் மணி வாங்கிட்டு நிறைய ஸ்கேம் நடந்துச்சுங்க. 85 மார்க்ஸுக்கு வந்து 150 மார்க்காக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க, தென் 152 மார்க் வாங்கியிருந்தவங்களும் 92 மார்க்காலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் அரெஸ்ட்டும் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே இப்போ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த மாதிரி கரப்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய பர்சன் அப்பாயிண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ லஞ்சம் வாங்குறவங்களே பயப்படுறாங்க, சோஷியல் மீடியாக்கெலாம் பயந்துட்டு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தாங்க. இன்கேஸ் அப்படி நடந்து இருந்தாலுமே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அந்த ஆக்ட் மூலமாக நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரிங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் மணிலாம் பே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் என்னோட மார்க் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அவங்க நம்ம கொடுத்து நம்ம இதை ஃபைல் பண்ண உடனே உங்களுக்கு 30 டேஸில் உங்களோட மார்க் வந்து எப்படி இருந்துச்சு பிஃபோர் நார்மலைசேஷன் அண்ட் ஆஃப்டர் நார்மலைசேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டிஐ மூலமாக கிடச்சிரும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்கள் செலக்ட் ஆகிருக்க வேண்டியவங்க அப்படின்னா, அப்போது இந்த ப்ரூஃபை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இந்த ஆர்டிஐ ஆக்ட் பற்றி நான் வந்து அந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி வீடியோவில் போட்டிருந்தேங்க, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நார்மலைசேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ மார்க்ஸ் வந்து மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா. தென் ஃபைனலாக இன்னொரு டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க, ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ்லாம் வந்து இன்னும் நிறையவே 1.8 crore பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட எழுதுறாங்க, அவங்களுக்குலாம் அந்த எக்ஸாமில் கொடுக்குற டிரான்ஸ்பரன்சி ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி ரிசல்ட்டை பார்த்துட்டு ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிலாம் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக எக்ஸாம் ஃபார்மேட்டு அதில் தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ப்ரொசீஜரே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஆன்சர் கீ வெளியிட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் அவங்க ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் நம்மள்தான் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து PDF-ஆக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கானது, மார்க்ஸ் கூட தெரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஆன்லைன் எக்ஸாமே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டிஎன்எஃப் யூஎஸ்ஆர்சியில் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், எடுத்த உடனே எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய மிஸ்டேக் இருந்து ஆன்சரே இல்லாத ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு ஆன்சர் கீழ வெளியிட்ட அப்பவே நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற்றிப்பாங்க, நம்ம அதை வந்து சொல்லிகிட்டே இருந்தால் தான் கண்டிப்பாக மாற்றப்படும். தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள், அப்பையும் வந்து உங்களுக்கு எதனா தப்பு நடந்திருக்க மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போது வந்து நீங்கள் இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக உங்களோட மார்க்ஸையும் உங்களோட ஃப்ரெண்டோட மார்க்ஸையும் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும், ஓகேங்களா?
தென் ஃபைனலாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறீங்க, சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன், இந்த எக்ஸாம் தான் எனக்கு லைஃபே, இதுவே போயிடுச்சு, இனிமேல் எந்த எக்ஸாம்ஸும் எழுத போகிறது இல்லை, மணி தான் எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நான் இங்கே வந்து டேலண்டான பீப்புள்ஸும் இருக்காங்க, வீக்கான பீப்புள்ஸும் இருக்காங்க, நமக்கான போஸ்ட் கண்டிப்பாக இருக்குங்க, டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணது என்றைக்குமே வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. தென் இதுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நேற்று வந்து நம்ம இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் T20 நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுச்சு. இருந்தாலும் நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிட்டு எப்படி போனாங்களோ அதே போல் நம்மளும் எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்னு நினச்சிட்டு, ஸோ அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன வரப்போகுதோ அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்மளும் வந்து சீக்கிரம் ஒரு நல்ல ஜாப் வாங்கலாங்க. ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த எக்ஸாம்லேயே கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம பொதுவாக எல்லாரையும் சேர்த்து பிளேம் பண்ணிடக்கூடாதுங்க. ஸோ அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு நமக்கு நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் அப்படின்றத பார்த்து நம்ம எஃபோர்ட் போடுவோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இயர்லி 5000 ஜாப்ஸ் கிட்ட விடுறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோங்க. எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் இது போல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Stay focused. Bye.